இன்னைக்கு நம்ம கேரட் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? தக்காளி 1/2 தக்காளி, அதுக்கப்புறம் வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 1, உங்களுக்கு இன்னொன்று காரமாக வேணும்னா நீங்கள் இன்னொன்று கூட வச்சுக்கலாம், கருவேப்பிலை 1 கொத்து, புளித்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கேரட் 1, பெரிய வெங்காயம் 1, அதுக்கப்புறம் தேங்காய் 2 சில்லு, பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டு அதில் நம்ம உளுத்தம்பருப்பு கடுகு பெருங்காயம் போட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் நம்மளை கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வாடினதுக்கப்புறம் அதில் கேரட், வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி 3 போட்டு நல்லா வாட்டிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வாடும். இப்போ நல்லா வாடி வந்துட்டுருக்கு. இதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். அது நல்லா வெங்காயமும் கேரட்டும் வாடினதுக்கப்புறம் தான் தக்காளியை போடணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வாடி வந்திருக்கு. தக்காளி நல்லா வாடினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே அந்த தேங்காயும் பொட்டுக்கலையும் போட்டு அதை நல்லா ஆடினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். இந்த சட்னி, கேரட் சட்னி தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.